இது ரெண்டும் இல்ல அந்த ஊரும் இல்ல தற்போது ஆந்திரால ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்ல சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இதற்கு முன்பு பல திரைப்படங்களில் நடித்து நடிகையாகவும் இருக்கக்கூடிய ரோஜா அவர்கள் இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் இருக்கக்கூடிய மேடையில் அதாவது ஆந்திராவினுடைய முதலமைச்சர் இருக்கக்கூடிய அந்த மேடையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசின ஒரு விஷயத்தை பேசி கைத்தட்டு வாங்கியிருக்காங்க ஆந்திராவில். இது நம்ம வந்து எதுக்காக அதுக்கு ஒரு வீடியோ நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா, ஏற்கனவே என்டிஆர் அவர்களுடைய அந்த சென்டனரி ஃபங்க்ஷன் அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க, சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க. அப்போது சந்திரபாபு நாயுடு அவர்கள் குறித்து ரஜினிகாந்த் அவர்கள் பாராட்டி பேசியிருந்தப்போ அதுக்கு எதிராக ரோஜா அவர்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்களை கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதாவது சந்திரபாபு நாயுடு அவர்களை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் புகழ்ந்து பேசியிருந்தாங்க. அதாவது ஹைதராபாத்தினுடைய வளர்ச்சிக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து காரணம் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த பேச்சு வந்து பார்த்துட்டு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் குறிப்பாக ரோஜா அவர்கள் வந்து என்ன பேசினாங்க அப்படின்னா, தெலுங்கு தேசம் கட்சி 2004 ஆட்சியை இழந்தது, அதுக்கு பிறகு 2014 ஆந்திரா பிளவுபட்டு ஹைதராபாத் தனி மாநிலமாக உருவெடுத்துச்சு, 2014 2019 வரைக்கும் தெலுங்கு தேசம் கட்சி ஆந்திராவை ஆட்சி செஞ்சிச்சு, கடந்த 20 ஆண்டுகளாக தெலுங்கு தேச கட்சியின் சந்திரபாபு நாயுடுக்கும் ஹைதராபாத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் ஹைதராபாத்தினுடைய வளர்ச்சிக்கு சந்திரபாபு நாயுடு தான் காரணம்னு சொல்லி சொல்கிறாங்க. ரஜினிகாந்த் அவர்களுக்கு அரசியலே தெரியாது, அவருடைய கருத்துக்கள் வந்து என்டிஆருடைய ஆன்மாவை புண்படுத்தும் அப்படின்லாம் இஷ்டத்துக்கு உளறி இருந்தாங்க ரோஜா அவர்கள் என்னென்னமோ. அப்போ கடுமையாக ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் கிட்டேருந்தும் எதிர்ப்புகள் வந்து வந்திருந்துச்சு. இப்போ திடீர்னு யாரை வந்து எதிர்த்து ரஜினிகாந்த் அவர்களை எதிர்த்து ரோஜா அவர்கள் வந்து பேசியிருந்தாங்களோ, அதே ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஜெயிலருடைய இசை வெளியிட்டு பேசியிருந்த அந்த விஷயம், குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை இது ரெண்டும் இல்லாட்டி ஊரே இல்லை அப்படின்னு அதில் பேசியிருந்த அந்த விஷயத்தை தெலுங்குலேயும் சொல்லி தமிழ்லேயும் சொல்லி ரோஜா அவர்கள் கைதட்டு வாங்கியிருக்காங்க. இது நம்ம வந்து என்னன்னு சொல்கிறது, அப்போ வந்து நிறையா முறை சொன்ன விஷயந்தான், இந்த நிறையா முறை வந்து வந்திருக்கும் இதுக்கு முன்னாடி, பல வருஷங்களுக்கு முன்னாடி என்னென்னா, பிழைக்கவும் ரஜினி பழிக்கவும் ரஜினியா அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய புகழுக்கு இவங்களுடைய கருத்து எல்லாத்தையும் போய் சேரணுங்கிறதுக்காக அதுக்கும் அவங்களுக்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய வசனம் வந்து தேவை, ரஜினிகாந்த் அவர்களுடைய பேரை யூஸ் பண்ணிக்கிறது தேவையாக இருக்குது. அப்படி இல்லாட்டி ஏதாவது குறை சொல்லணும் அப்படின்னா அது மூலமாக ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி வேணும்னா அதுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேர் தான் தேவையாக இருக்குது. அதை தான் வந்து ரோஜா அவர்கள் இப்போ நிரூபிச்சிருக்காங்க மறுபடியும். இப்போ இன்றைக்கி வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த அவர் சொன்ன விஷயத்தை பேசி கைத்தட்டு வாங்கியிருக்கிறதன் மூலமாக அதை நம்ம வந்து பகிர்ந்து கொடுங்கிறதுக்காக அந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் ரோஜா அவர்கள் இப்போ திடீர்னு ரஜினிகாந்த் அவர்கள் பேசினதை வந்து எதுக்காக பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அந்த விஷயத்தை பேசினோடனே அங்கே எந்த அளவுக்கு கைத்தட்டு வந்துச்சு, எவ்வளோ அப்ளாஸ் வந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு கண்டிப்பாக ரஜினிகாந்த் அவர்களுடைய பேரை சொல்ல வேண்டிய தேவை தான் எல்லாருக்கும் இருக்குங்கிறது தான் உண்மை. மேலும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் தருவீங்க. மேலும் இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.